have a good bike? Road trip எல்லாம் போறதுக்கு என்ன பைக்? You haven't seen my bike. வெல்கம் பேக் வித் அனதர் கிரேட் வீடியோ. நீங்க நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட பைக் வந்து கொரியர் பண்ண போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொரியர் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து பேக் வியூவில் காட்டுற எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட போறது இல்லை, இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போடலாம். அப்படி இல்லை யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, வீட்டுக்கு போயிட்டு பைக்கை டெலிவரியும் எடுத்துட்டதுக்கப்புறமா வந்து வீடியோ போடலாமா இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக் வியூவில் காட்டுறாருங்க. அவங்க பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MT15 இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து இப்போ வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வண்டி வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ் தான் மாற்றணும், இண்டிகேட்டர்லாம் ஒன்று மாற்றலை. இண்டிகேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு மாற்றிடுவோம். இண்டிகேட்டரோ ஹேண்ட் கார்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணும்போது உடஞ்சிரும்ன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்ன போடலை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பே பண்ணிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. 6:00 வந்து ஈவினிங் 6:00 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் கிளாஸஸ். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:17 ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு வீடியோ அனுப்பிச்சுடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து இங்கே வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன்னா, இது ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸு, கேடி GATA கேடின்னு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்ராடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் மூலியமாகவும் பண்ணுறாங்க, ட்ரக் மூலியமாகவும் பண்ணுறாங்க, ஃப்ளைட்ஸ் மூலியமாகவும் பண்ணுறாங்க, எல்லா மூலியமாகவும் பண்ணுறாங்க. அண்டு எனக்கு வந்து இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னே தெரியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ப்ரொமோஷன் வீடியோவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டேர்ன் ஆகிடுச்சு. ஏன்னா ஹெல்மெட் போட்டாலே இப்படி ஆகிடுது. பாடி கலர் வேறு கலரில் இருக்குது, ஆனால் ஃபேஸோட கலர்லாம் வேறு மாதிரி இருக்குது. சரி, இருக்கும் உங்களுக்கு, அதை நான் காட்டுறேன். அவங்கள்ட பேக் பண்ணி முடிச்சுடுவாங்க போல், நான் உங்களுக்கு காட்டுறேன். GT பேசி இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஏதோ டேட்டா சேவிங் மோட்டில் போயிடுச்சு போல், அதனால் வீடியோ வந்து எடுத்து ரெக்கார்ட் ஆகலை. சரியான டென்ஷனாக இருக்குது. வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சூப்பராக தான் பேக் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொரியர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் நம்ம ஊரில் தெரிஞ்சுருக்காங்கன்றதுனால நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து ப்ரைவேட் இது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கிட்டே வந்து வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் போனாங்க. அப்பயும் வந்து பேமெண்ட் பண்ணணுன்னு சொன்னாங்க. அந்த பேமெண்ட் பண்ணும்போதெல்லாம் மனசெல்லாம் பயம், ஏன்னா கம்பெனியை வந்து இவங்களோட இது ஸ்டோர் வந்து ஒரு வாட்டி கூட விசிட் பண்ணல, எனக்கு தெரியவும் தெரியாது. அதுவும் நம்ம வந்து நார்த் இந்தியனும் கிடையாது. ஸோ வெளியே ஆளுக்காரங்கன்னு தெரிஞ்சு ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பேமெண்ட் பண்ணிவிட்டேன். அதுக்காக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணேன்னா, பே பண்ண நம்பரு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கூட நம்மளுக்கு இதெல்லாம் வந்து மேண்டிட்டரி. ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கும் ஒர்க் இருக்குன்றதுனால நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நம்ம முடிஞ்சால் வந்து வண்டியோட டைம் லேப்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக சொல்லணுன்னா அந்த கவர்மெண்ட் இதில் பண்ணதோடு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்ன அது வந்து கூணி பை அதுக்கு கூட வந்து காசு அதிகம் போல் நார்மலான ரேப் தான் பண்ணுவாங்க. சும்மா எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ லேப்டாப் மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வரும் பார்த்திங்களா, ஃபோம் ஷீட் மாதிரி ஒன்று வரும் பார்த்திங்கன்னா, அந்த ஃபோம் ஷீட்டை மட்டும்தான் போட்டு பேக் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டோடு சேர்த்து பேக் பண்ணுறாங்க. நம்ம வந்து நார்மல் பேக்கிங்க்கே அங்கே வந்து 2000 சம்திங் என்ன கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து 1500 தான். எல்லாமே வந்து ப்ரீமியம் பேக் தான். இவங்களுக்கு வந்து நார்மல் பேக்கு அது மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மல் பேக்கு வந்து தனி காசு,
அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியமுக்கு தனி காசு அப்படியெல்லாம் இல்லை. வண்டி போடணுனாலே 1500 உங்களுக்கு வந்து சூப்பரான பேக்கிங் வந்து கொடுத்துருவாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணோம். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த தாத்தாக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் வீட்டுக்கிட்டே போய் வண்டியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போல். நம்மளுக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. உண்மையாக சொல்லணும் ரொம்ப பயமாக இருந்துச்சு, வண்டியை இங்கே திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இல்லை நானே வந்து கொடுக்குறேன் வண்டியை, ஏன் முன்னாடியே பேக்கிங் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ டைம் ஆச்சு. பேக்கிங் ஒர்க் எல்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. சீரியஸாக நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் கைஸ் மொத்த பாடியும் பண்ணி முடிச்சுருவாங்க. நான் பேக் பண்ணிட்ட அப்புறம், அதாவது நான் வந்து பேக் பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு ரோடு காட்டுறேன். இந்த ரோட்லேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மெயின் ரோடு வரும். அங்கேருந்து நான் ஆட்டோ பிடிச்சி போகணும். இப்போ வண்டி இல்லாமல் இப்போ கஷ்டமாக இருக்குது, நடந்து போகிற மாதிரி வேலையே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் நம்ம நடந்து போகிற வேலை வந்து இனிமேல்லாம் ஒரு 2-3 நாள் தான் இங்கே இருக்க போகிறோம். அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஃபைனல் இயர் நம்ம போ, நம்மளுக்கு வந்து ராவே ப்ரோக்ராம் வந்திருக்கு ட்ரைனிங்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. அப்பா சாமி, இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்லேயே தான் பண்ண போகிறோம். டேராடூனில் இல்லாமல் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியெலாம் இங்கேருந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். இங்கேருந்து எல்லா சாமானத்தையும் காலி பண்ணிக்கிட்டு நம்ம போக போகிறோம் வீட்டுக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஆல் இந்தியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் அங்கேருந்து வண்டியை வந்து இவங்களே வந்து எடுத்தும் எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரி, வீடியோ போடுறேன்னு சொல்லியாவது ஒரு 500 கம்மி பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாமோ? சேனலில் காட்ட சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கம் இருக்கும். அப்படி அசிங்கம்லாம் இல்லை, ஏன்னா நம்மளை நம்பி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1,679 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னும் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா 1,070 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிடும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பை பை காய்ஸ்.